ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதிய லஞ்ச், அப்புறம் வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லா பார்க்க போறோம். நடுவில் அங்கே வந்து காலையில சில வேலைகள், ஏதாவது முக்கியமான வேலைகள்லாம் பண்ணனா உங்களுக்கு வந்து வீடியோல வந்து இன்க்ளூட் பண்றேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய்பால் கார சட்னி செய்ய போறேன். இந்த ஆப்பம் வந்து ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அதே மாதிரி கார சட்னியும் அதே மாதிரி ஏற்கனவே நான் செஞ்சது தான். சில ரெசிபி வந்து புதுசா பண்ணனா அதை வந்து ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ டீட்டெயில போடுறேன். இப்ப வந்து ஃபுல் டே பிளாக் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம சமைக்கலாம். உங்கள் அன்றாட சமையலுக்கு ருசி கூட்ட உதவும் மசாலா பொடி வகைகள் இப்பொழுது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர்ல கிடைக்கிறது. சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வகைகள் எப்பொழுதும் ஹேமாஸ் கிச்சன்ல கிடைக்கிறது. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினா உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. பெரிய வெங்காயம், தக்காளி மட்டும் பெரிய வெங்காயம் தக்காளி வத்தல் போட்டு செய்ய போறேன். வெறும் தேங்காய் பால் மட்டும் வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்குமா, டேஸ்ட் ஒரு மாதிரி திகட்டிடும். அதனால நான் வந்து கொஞ்சம் கார சட்னி சேர்த்து வைப்பேன். இல்லைன்னா குருமா இந்த மாதிரி வச்சா வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெறும் தேங்காய் பால் மட்டும் வைக்க மாட்டேன், கூட ஏதாவது காரமாக ஏதாவது வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்பம் மாவு அரைச்சிங்கன்னா நல்லா புளிக்கணும். என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருங்க. அந்த ஹீட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நல்லா புளிப்பிடும். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, பூண்டு, காரத்துக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கல் உப்பு, இது கூடவே சின்னதாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்னி காஞ்சிடுச்சு, சரி சட்னி அரைச்சிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிக்க போகிறேன். இங்கே ஆப்பம் கடைக்கு வந்தாச்சு. வரைக்கி ஹாய் ஹாய். ஆப்பம் ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. புருனோ சாப்பிட்டானா? ஆ, சாப்பிட்டுட்டான். புருனோக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு வச்சிடணும், இல்லைன்னா நம்ம சாப்பிட்றது வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சு அவனை வந்து தூங்க வச்சிடுறது. நீங்கள் கண்ணகி லேட்டு, அதனால் கொஞ்சம் கிச்சன் வந்து கசா முசம் தான் இருக்குது. ஆப்பம்ல வந்து செய்யும் போது இந்த இடத்துல வந்து சாஃப்டா இருக்கணும். அப்பதான் வந்து கிரேவி இல்லைன்னா சட்னி பால்லாம் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சட்னி ஆஃப் பண்ணிக்கலாமா? சட்னி ரெடி. சட்னி எடுத்து போயிடலாமா? எடுத்துட்டு போயிடு, அப்பாவுக்கு வை, அப்படியே கொண்டு வா. உனக்கு என்ன வேணும்? ஆப்பம் வேணுமா உனக்கு? எங்கடா வர? என்ன? ஆமா சரி ப்ரோ. இது வேண்ட போகுது குழம்பு. அடுத்ததுல குழம்பு மட்டும் சூப்பரா இருக்குமா? சமத்த பிள்ளை சிட்டி, சமத்த பிள்ளையா? என்னம்மா உட்காந்துட்ட? எல்லாம் வரிசையா நின்றுட்டே சுடவிட்டு இருக்குதுல்ல, கால் வலிக்குது, அதனால உட்காந்துட்டியா? ஆமா, அதனால உட்காந்தாச்சு.
பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆப்பம் வேணும்னு சொன்னாங்களா, அதனால அது எப்படியும் டைம் ஆகும், சிம்லேயே வச்சு வேக விடணும், டைம் எடுக்கும். கால் வலிக்கும்ல, எனக்கும் கால் வலிக்கும்ல. ஆமா கண்டிப்பா. நல்லா இந்தா பார்த்துட்டு கொண்டா இன்னும் அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு முடிக்கலாமா? நான் தேங்க்யூ. நான் அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுச்சு. சரி அப்புறம் என்னோட தட்டில் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கொண்டு இங்கே வச்சுட்டு போயிருந்தாம்மா. இது வந்து காஸ்டிங், இது அதாவது சரியான வெயிட்டாக இருக்கும். சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கு. உட்காந்துக்க வேண்டிதான், நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சுட்டு கொடுப்பாங்க, உட்காந்து வரிசை அவங்க சுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளே சுட்டு நம்மளே சாப்பிட வேண்டியது. நம்மளே சுட்டு கிடையாது, நானே சுட்டு நானே சாப்பிடணும். எதுக்கு உங்களை கணக்கு எடுக்கிறீங்க நீங்க? சரியான ஆளு. இந்த சட்டியே தூக்க முடிய மாட்டேங்க, அதனால யாருமே வரமாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. இது எப்படியும் ஒரு 3 கிலோவாக இருக்கும், இருக்கும்ல இருக்கும், வெயிட் கூட தான், வெயிட் கூட, அதனால யாருமே தூக்க மாட்டாங்க. நான் ஸ்டிக்னா ஈஸியா இருக்கும், இது வெயிட் கூட இருக்கும், அதனால யாருமே தூக்க மாட்டாங்க. கணக்கு வரையா சாப்பிடறதுக்கு? வரேன். வா சுட்டி வா. தூக்கத்தில் இருக்காம்மா, அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, புருனோக்கு முகத்தில் இருக்கிற இருடா இரு 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 சரி 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 இரு ஒன்றும் இல்லை, மெதுவாக வண்டிய கண்ணை சுற்றி நிறைய முடி இருக்குது, அவன் கண்ணே தெரிய மாட்டேங்குது. முதல் இதெல்லாம் எடுக்கணும்ப்பா. நான் நீங்கள் எடுங்க, அதை எடுத்துருவோங்க. ஆ கண்ணு மூடி தூங்கிட்டான். கண்ணு வந்து அப்படியே மறைக்குது, அது முகத்தை கூட தொடக்க முடிய மாட்டேங்குது. சாப்பிடுறது இரு இரு, ஏண்டா இப்படி இது பண்ற? அவ்வளவுதான், கழிப்போச்சு. உன் கண்ணே தெரிய மாட்டேங்குதுல, மோதையும் துடைக்க முடிய மாட்டேங்குது. பிடிச்சுக்கோ, சாப்பிட்றது எல்லாம் பார்த்துக்கோ. அப்படியே போய் படுதுல்ல சாப்பாடுல, இப்ப எல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு குளிச்சிடுவோம். தேவானெல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து குளிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நின்று குளிச்சிடணும். சரியா? சரியா தங்கப்பில்ல? ஆ அப்படிதான், அவ்வளவுதான். இரு 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 ஒண்ணும்ிஸ்கட் பிஸ்கட் பிடிக்கும்ல, வாய் திறக்காத பயமா இருக்குது. ஓகே சரி, தொடச்சு விட்டுருவோமா? கண்ணு பக்கம்லாம் நல்லா தொடச்சிடுவோம். இப்போ தான் முடியே தெரியுது முகமே, இப்போ தான் அவன் கண்ணே தெரியுது. நல்ல போ. சரிடா. நீ என்னடா, நீனை துடைக்கவும் விட மாட்டேங்கிற, கட் பண்ணவும் விட மாட்டேங்கிற, நீ பண்ற வேலைய பாடுற சாமி. அப்படி வச்சுக்கோங்கம்மா. மறியில வச்சுட்டு பாவ பத்து செஞ்சோம்னா ரொம்ப தானே பண்ற நீன. திரும்ப ஆடி செல்ல பிள்ளை, இப்படி படுத்துப்பியா நீனு? படுத்துக்கோ.
சரி 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 இரு 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 நீ ஒழுங்கா சாப்பிடணும். எங்கடா போற? நான் உள்ள போலாம். பார்த்துக்கோங்க. பருப்பு உருண்ட குழம்பும் பச்சை பட்டாணி கூட்டு வைக்க போறேன். மிளகாய் வத்தல், காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு கூட வந்து காயெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த கூட இந்த பருப்பு உருண்டை வச்சே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி இருக்குது வீட்டில், அதனால் வந்து தேவாக்காக செய்கிறேன். மதியம் வந்து கூட ஃபிஷ் பொரிக்க போகிறேன். ஃபிஷ் வந்து நேற்று வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த ஃபிஷ் பொரிக்க போகிறேன் இப்போது. அதனால் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபிஷ் கொடுத்துட்டு எனக்கும் தேவாவுக்கும் பச்சை பட்டாணி கூட்டு. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கணும். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அரைச்சதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பட்டாணி கூட்டுக்கு வெங்காயம் அறுக்கிறேன். பட்டாணி பாருங்க, நல்ல பெரிய பெரிய காயா இருக்குது. இப்ப வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டேன். வதக்கிட்டு நம்ம இப்போ இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கூடவே கேரட். வேகட்டும், தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்த அந்த பருப்பு உருண்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிட்டு குழம்பு செஞ்சோம்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றினா நமக்கு பட்டாணி கூட்டு ரெடி. குக்கரில் வைக்கலாம். குக்கரில் வைக்கிறதோட இந்த மாதிரி வேக வச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வச்சேன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும், ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சாதம் வடித்து வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரூனோ என்னடாமா,
சாதம் ரெடி. இப்போ லஞ்ச் ரெடி. பருப்பு உருண்டை குழம்பு, சாதம், பட்டாணி கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை, தயிர் ரசம் இப்போ தான் தாளித்து ஊற்றிருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அம்மா வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்து ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இப்போ நைட் டின்னருக்கு பாஸ்தா செய்ய போகிறேன். சிம்பிளாக நைட் செஞ்சுக்கலான்னு பாஸ்தா செய்ய போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு அமைக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பாஸ்தா ரெடி. சிம்பிளான ஒரு டின்னர் இன்னைக்கு. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.